அவசர சேவை வாகனங்களுக்கு எப்போதும் வழி கொடுங்கள். வாழ்க்கைக்கான பாதையை உருவாக்குங்கள். பக்கல் அப் யங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த வாரியத்தின் மூலமாக உறுப்பினர் அட்டை அடையாள அட்டை வழங்குகின்ற வகையில் கடந்த 11ஆம் தேதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு அரசினுடைய நம்முடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையினுடைய அமைச்சர் அன்பு கிணிய சகோதரர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அதை துவக்கி வைத்தார். அதிலிருந்து இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் இந்த உறுப்பினர் அட்டை வழங்க நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அது உறுப்பினர் அட்டை கேட்டு கோரிக்கை வந்ததையெல்லாம் பரிசீலித்து இன்றைக்கு அதனால் சுமார் முதல் கட்டமாக சுமார் 2700 பத்திரிகையாளர்களுக்கு அந்த அட்டை தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பத்திரிகையாளருக்கான நல்லவாரி உறுப்பினர் அட்டை வழங்குவதை பெருமை கொள்கிறேன். எனவே இன்னும் தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகையில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பத்திரிகையாளர்களுக்கு கடந்த காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் கூட நீக்குவதற்கு உத்தரவிட்டார்கள். அதே போல் கொரோனா காலத்தில் பத்திரிகையாளர்கள் முன்கள பணியாளராக அறிவித்து அவர்களுக்கு பல்வேறு உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலை உருவாக்கி தந்தார்கள். அதே போல் சுமார் 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக பத்திரிகையில் பணிபுரிந்தவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் என்கிற வகையில் அந்த ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கு 10,000 என்று இருந்தது, இன்றைக்கு மாதம் உதவித்தொகை இன்றைக்கு 12,000 உயர்த்தப்பட்டது. அவர் குறுகிய காலத்தில் உடல்நல சரியில்லாமல் வயதின் காரணமாக இயற்கை எழுதுகிற பொழுது அந்த குடும்பத்தாருக்கு பாதித்தொகை என்கிற வகையில் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு 6,000 ரூபாய் மாத உதவித்தொகை வழங்குவதற்கு அந்த உத்தரவிட்டிருக்காங்க. அது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இப்படி பல்வேறு இன்றைக்கு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்களும் பத்திரிகையாளர்களுக்கான அறிவிப்பு எப்பொழுதுமே பத்திரிகையாளர்கள் மாண்பு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒருவராக இருந்த பொழுதும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தந்தவர். அதே போல் ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்றான இந்த பத்திரிகை இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஐயா கலைஞர் அவர்கள் என்றைக்கும் உறுதியாக இருந்தார்கள். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்திரிகையாளர்கள் கூட மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகிற வகையில் இந்த திட்டத்தையே உருவாக்கினவர் மாண்பு முதலமைச்சர் முத்தமிழ்யா கலை முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையில் திருப்பூர் மாவட்டத்தில் கோரிக்கை இருக்குது, அதையும் மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி அதுவும் நிறைவேற்றப்பட்டு நிச்சயமாக நடவடிக்கை. கேள்வி கேட்டிருக்கிற எடப்பாடி முன்னாள் முதல்வர் எடப்பாடி கேட்டிருக்கிறேன். நானும் உடல்களில் பார்த்தேன், பத்திரிகையிலும் படித்தேன். மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு குறிப்பாக தொழில் ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏறத்தாழ இதுவரை 222 நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே தொழில் துவங்குவதற்காக இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக இன்றைக்கு சுமார் 400,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகி வருகிறது. இது அதுபோக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிற வகையில் அந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் நம்முடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுபோல குறிப்பிட்டிருப்பது வருத்தமாக இருக்கிறது. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தில் மஞ்சள் காமாலை உள்ளவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும். எனவே இதுவே அதற்கு பதிலாக இருக்கும், சரியாக இருக்கும்.